அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓடாத கடிகாரத்தை ஒருவனிடம் காண்பித்து இதை வைத்து ஏதாவது சொல்ல முடியுமா என்றால் கேட்டால், எதிர்மறை சிந்தனைகள் கொண்டவன், எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் இது ஓடாத கடிகாரம் தூக்கி போடு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். நேர்மறை எண்ணம் கொண்டவனிடம் அது காண்பிக்கப்படும் பொழுது இந்த ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இருமுறை மிக துல்லியமாக நேரத்தை காட்டுகின்றது என்று சொல்லிவிடுவார்கள். எல்லாவற்றது எல்லா நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க வேண்டும், பணம் நம்மிடம் வந்து கொண்டே இருக்க வேண்டும், பணம் கொட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நேர்மறை சிந்தனைகள் மிக மிக முக்கியம். அதுலேயும் அந்த நேர்மறை எண்ணங்கள் இந்த சிந்தனைகளில் அப்சல்யூட் நம்பிக்கை வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்சல்யூட்டில் பரிசுத்தமான 100% நம்பிக்கை இருந்தால்தான் அது சாத்தியமாகும். 100% நம்பிக்கைனா என்னங்க, அப்சல்யூட்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இரவு தூங்க போகின்றீர்கள், ஒரு குழந்தை அம்மா காலில் நான் தூங்கிட்டால் கூட அலாம் வச்சுருக்கேன், அலாம் அடித்து நான் தூங்கிட்டால் கூட 4:30 எனக்கு எழுப்பிவிடு, நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, நான் படித்தே ஆகணும்னு சொல்லும். கணவர் மனைவியிடம், அம்மா அலாம் வச்சுருக்கேன், நாளைக்கு நான் எழும்ப முடியல அப்படின்னா தயவுசெய்து எழுப்பி விட்டுரு, 5 மணிக்கு எழுந்தாதான் அந்த கல்யாணத்துக்கு 7 மணிக்கு போட முடியும், மிக மிக முக்கியமான கல்யாணம் அது. இதெல்லாம் என்னங்க, அது தூங்குறதே வந்து கிட்டத்தட்ட மரணம் போல தான், ஒரு அரைகுறை சாகிற நிலை தான். கண் முழிக்கிறோம், கண் மூடுறோம். இந்த கண் மூட போகும்போது நம்ம வந்து அலாரம் செட் பண்ணுறோம். கண் எதுக்கு செட் பண்ணுறோம், கண்டிப்பாக எழுந்துருவோன்ற நம்பிக்கை நம்மளை அறியாமலே இன்பில்ட்டாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. இது பேர் தான் அப்சல்யூட். நம்ம சாவோன்னு யாரும் நினைக்கிறது, ஒரு ஒரு நாளும் தூங்க போகிறோம், அத்தனை பேரும் சாவோன்னா தூங்குறாங்க. அப்போது நீங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் பணத்தை இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அப்சல்யூட் நம்பிக்கை, 100% பர்ஃபெக்ட் நம்பிக்கை இருந்தே ஆக வேண்டும். இது மிகப்பெரிய பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக அற்புதமான குணம். உங்களிடம் அது வந்துவிட்டால் நீங்கள் பெரிய அளவில் வந்து பணத்தை ஈர்ப்பீர்கள். என்னால் இதை வாங்க முடியாது, நான் கார் வாங்கிட்டேனே, எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாத, கார் கொடுத்த கடவுள் உங்களுக்கு வண்டி ஓட்டவும் கற்றுக் கொடுப்பார், சேஃபாக ஓட்டுவேனா, நீங்கள் சேஃபாக ஓட்டுவீங்க நினச்சா சேஃபாக ஓட்டுவீங்க, அதுக்கு வந்து மாதம் மாதம் இப்போ நானே மாத சம்பளக்காரன், பெட்ரோல் கட்டுப்படி ஆகுமானா, கட்டுப்படி ஆகும். மாற்றி யோசி, இந்த இடத்துல நீங்கள் மாற்றி யோசிக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் இந்த அப்சல்யூட் நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை உங்கள் முன் வைக்கும்பொழுது நீங்கள் உங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பெரிய அளவில் நீங்கள் பணத்தை ஈர்ப்பீர்கள். அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த விஷயம், நீங்களும் அனுபவித்து உணர்ந்து பின் அவர் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.